Hi, this is Sharon from Indian Traditional Herbal Kitchen. இன்னைக்கு நம்ம எப்படி வேப்பம்பூ ரசம் செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரசம் செய்ய தேவையான பொருட்கள். அது சீரகம், பூண்டு, தேவையான அளவு வேப்பம்பூ, புளி, வதக்குவதற்கு தேவையான அளவு நெய், சிறிது துவரம்பருப்பு, ஒரு தக்காளி, மிளகாய் வச்சு இதில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி அந்த வேப்பம்பூவை இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இதில் வேப்பம்பூவை ஆட் பண்ணியாச்சு. எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அதையும் நல்லா வறுத்துக்கலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இது தண்ணீர் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துப்போம். இதோட நம்ம சிறிது கொத்தமல்லியும் போட்டுப்போம். பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிறிதளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். புளிக்கரைசல் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை புளிக்கரைசல் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சுவையான வேப்பம்பூ ரசம் ரெடி. சுவையான வேப்பம்பூ ரசம் தயாராகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.